நம்பர் ஒன், நம்ம இதயம் ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை துடிக்கின்றதையும் நம்மளுடைய இதயம் தான் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை அனுப்புதுன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எனதான் இந்த ஒரு ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலுமே கூட, ஒரு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய மனிதன் பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு 12-15 முறை சுவாசிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல்ல அதிகமா வேலை செய்யக்கூடிய தசைனா அது நம்மளுடைய இதயம் மட்டும்தான். அதாவது தினமும் 18 miles 30 kilometers தூரத்துக்கு ஒரு ட்ரக்கை ஓட்டினா எந்த அளவுக்கு ஆற்றல் வெளிப்படுமோ அந்த அளவுக்கான ஆற்றலை டெய்லியும் நம்மளுடைய இதயம் உருவாக்குது. நம்பர் 2, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களில் யார் இருக்கலாம் அதிகமாக சாங்ஸ் கேட்கறது பிடிக்குன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் நம்ம எல்லாருக்குமே பாட்டு கேட்கறது ரொம்பவே பிடிச்சிருந்தாலுமே கூட அந்த பாட்டை நம்ம கம்மியான சவுண்டில் வச்சு கேட்க மாட்டோம். நம்மளுடைய போனாக இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதிகமான சவுண்டை வச்சு தான் கேட்போம். இந்த மாதிரி நீங்கள் 90 decibels அதிகமான சவுண்டை வச்சு கேட்கும்போது உங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 95 decibels அதிகமான சவுண்டை வருஷம் முழுவதும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா காது கேட்காம போயிடும்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் 130 decibels அதிகமான சவுண்டை வச்சு கேட்கும்போது உங்களுக்கு காது வலி ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இந்த காது வலி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன அமைதியும் கெட்டு போயிடுமாம். ஸோ இனிமேல் என்னதான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருந்தாலுமே கூட அதிகமான சவுண்டை வச்சு கேட்கறத ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகேவா? நம்பர் 3, வெயிலில் போய் சுத்தக்கூடியவங்கள வெயிலில் போகாத, வெயிலில் போனால் கருப்பாகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைலாக நிறைய பேர்கிட்ட யூஸ் பண்ணியிருப்போம். வெயிலில் போனால் கருப்பாகிடுவோமே அது ஏன், இதுக்கான காரணத்தை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வெளியே போய் சுத்தும் போது நம்மளுடைய உடலில் சூரிய ஒளிப்படும். இந்த மாதிரி நம்மளுடைய உடல் மேலே சூரிய ஒளிப்படும் போது இந்த புறவுதா கதிர்களை தோல் உள்வாங்கிக்கும். இந்த ஒரு நிலையில் நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நிறமையணுக்கள்லாம் சேர்ந்து கருநிறமையான அதாவது மெலனினை அதிகமாக உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மெலனின் தான் நம்மளுடைய தோலின் நிறத்துக்கு காரணமா இருக்குது. இந்த மெலனின் தான் சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய புறவுதா கதிர்கள் இருந்து நம்மளுடைய தோலை பாதுகாக்குது. சோ இதுக்காக தான் வெயில போய் சுத்தும் போது நாம டான் ஆகிறோம். இயற்கையாவே கருப்பா இருக்கிறவங்களுக்கு இந்த மெலனின்ன்றது அதிகமா சுரக்கும். சோ கருப்பா இருக்கிறவங்களா அழகின்மை எல்லாம் கிடையாது, ஓகேவா? அவங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்ச ஒரு பாதுகாப்பு தான். சோ நம்ம வெயில போய் சுத்தும் போது எதுக்காக டான் ஆகிறோம்ன்றதை இப்ப தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நம்பர் 4, மனிதனா பிறந்த அவனோட லைஃப்ல கண்டிப்பா ஒரு நாள் அவதான் அழுதுருப்பான். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அழுகும் போது இந்த அழுக நம்மளுடைய உடல்ல எப்படி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யாராவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த அழுகன்றது நம்மளுடைய சோகம், துக்கம், ஹாப்பினஸ் இது கூட சம்பந்தப்பட்டது. எமோஷனலா நம்ம எப்ப வீக்கா இருக்குமோ, அதாவது நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனையில நம்ம எதுவுமே பண்ண முடியாத நிலையில இருக்கும். மாதிரியான நிலையில நம்ம இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய செரட்டோமோட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டின் மூலமா கண்ணீர் சுரப்பியான அதாவது லாம்ரிக் கிளாண்ட்ல இருந்து கண்ணீரை வர வைக்கும். சோ இப்படிதான் நம்ம எமோஷனலா வீக்கா இருக்கும்போது நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுகுறோம். நம்பர் 5, நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ், ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம வெளியே போறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பா நம்ம பெர்ஃபியூம்ஸ் அடிச்சுட்டு போவோம். இந்த பெர்ஃபியூம்ஸ் நம்மளுடைய கைகள்ல, கழுத்துல, உடம்புல அடிச்சுட்டு கிளம்புவோம். ஆக்சுவலா இந்த மாதிரியான மெத்தட்ல நீங்க பெர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பெர்ஃபியூம்ஸ் நம்மளுடைய கழுத்து பகுதியில் அடிக்கிறதுனால அரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் இந்த கழுத்து பகுதி மட்டும் இல்லாம காது இது போன்ற இடங்கள்லயுமே பெர்ஃபியூம்ஸ் அடிக்கவே கூடாதாங்க. ஏன்னா இதனால தோல்நோய் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. சோ இனிமேல் நீங்க பெர்ஃபியூம்ஸ் அடிக்கும் போது இப்ப நான் சொன்ன இந்த இடத்துல அடிக்காதீங்க, ஓகேவா? நம்பர் 6, நம்ம சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம்னா நமக்கு விக்கல் ஏற்படும். ஆனா இந்த விக்கல் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம், இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய உடம்புல நுரையீரலுக்கும் வயிற்றுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சவு போன்ற பகுதி தான் இந்த உதரவிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதி. இதனோட வேலை என்னன்னா நுரையீரல் சுருங்கி விரிவடையும் போது மூச்சு இழுத்து விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த உதரவிதானத்துல ஏதாவது கோளறு ஏற்படும் போதுதான் நமக்கு விக்கலை ஏற்படுது. அண்ட் இந்த விக்கல்ன்றது பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமா விக்கல் ஏற்படுமாங்க. நம்பர் 7, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகளை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இப்ப பார்ப்போம். எனதான் நம்மளுடைய உடல்ல 206 எலும்புகள் இருக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலுமே இந்த 206 எலும்புகள்ல நம்மளுடைய பாதத்துல மட்டுமே 26 எலும்புகள் இருக்குதாங்க. அண்ட் நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய இந்த மணிக்கட்டுல மட்டுமே 54 எலும்புகள் இருக்குதாம். நம்மளுடைய நாக்குக்கு அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா வி போன்ற ஷேப்ல எலும்புகள் இருக்குதாங்க. இந்த எலும்புகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளாத எலும்புகளா இருக்குது. அண்ட் நம்மளுடைய தொடையில இருக்கக்கூடிய எலும்பு தான் நீளமான மற்றும் வலுவான எலும்பா இருக்குதாங்க. நம்பர் 8, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மள நிறைய பேர் நைட்டு தூங்கும் போது பெட்ஷீட் மூலமா நம்மள ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே போத்திட்டு தான் தூங்குவோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே போத்திட்டு தூங்குறதுனால நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சுவாசிக்கிறத குறைக்குது. இதனால நம்ம கார்பன் டை ஆக்சைடை அதிகமா சுவாசிக்கிறோம். சோ நம்ம கம்மியா ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுனால நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறது குறையுது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் ரொம்பவே முக்கியம். சோ இனிமேல் நீங்க வெஜிட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லா போத்திட்டு தூங்குறதா இருந்தாலும் தூங்காம இருக்கிறது உங்களுடைய விருப்பம். நம்பர் 9, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பிளட்ன்றது ரெட் கலர்ல இருக்கும். இந்த சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ரத்தம் காமனான ஒரு விஷயம் தான். பட் சாதாரணமா இருக்கக்கூடிய மனிதனை போல் ரத்தம் இல்லாம ரொம்பவும் வித்தியாசமா இருக்கக்கூடியது தான் இந்த ஆர்எச்னல் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிளட் வகை. இந்த ஆர்எச்னல் பிளட் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ரேரஸ்ட் பிளட்டா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு பிளட் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்ல 53 பேருக்கு மட்டும்தான் இருக்குதாங்க. இதனால இந்த ஒரு பிளட்டுக்கு கோல்டன் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. நம்பர் 10, ஒரு மனிதனோட விரல் மூலியமா தொடர்றதுனால மட்டுமே அவனால எந்த அளவுக்கான பொருள்களை கண்டறிய முடியும்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா மனிதனோட விரல் மூலியமா மட்டுமே 4 அளவுள்ள இருக்கக்கூடிய பொருள்களை கூட கண்டறிய முடியுமா? அண்ட் எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு சின்னதா இருக்கக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி, நம்மளால தொடர்றதுனால மட்டுமே அந்த ஒரு பொருள் என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாவே கண்டுபிடிக்கும்.
பிடிக்க முடியுமா? கேக்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கழுகு மேல பறந்துட்டு இருக்கும் போது கீழே இருக்கக்கூடிய அதனோட இறையான பாம்பை ஈஸியாவே அடையாளம் காண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஈகிளோட கண் பார்வை திறன்ன்றது அதிகம். இந்த கழுகோட கண் பார்வை திறன் மனிதனுக்கு இருந்தா அந்த மனிதனால 10 மாடி கட்டிடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 10 மாடி கட்டிடத்தோட உச்சில இருந்து கீழே இருக்கக்கூடிய சின்ன இரும்ப கூட பார்க்க முடியுமாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல 2% பேருக்குதா கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய கண்கள் இருக்குதாம். நம்பர் 11, நம்ம சிரிக்கும் போதும் உம்மன் இருக்கும் போதும் எத்தனை தசைகள் செயல்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சிரிக்கும் போது 17 தசைகள் செயல்படுதாங்க. இதுவே நம்ம உம்மன் இருக்கும் போது 43 தசைகள் செயல்படுதாம். நம்பர் 12, நம்மளுடைய பிரெயினை பார்த்துட ஒவ்வொரு விஷயமே நம்மள ஆச்சரியப்படுத்தும் வகையில தான் இருக்கும். ஏன்னா பிரெயின்ன்றது ஒரு மனிதனோட உடலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்னா இருக்குது. இந்த பிரெயினை பார்த்தினா பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம பிரெயினை பார்த்தினா ஒரு ஃபுல் வீடியோவே போடலாம். இப்ப பிரெயினை பார்த்தினா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பிரெயினுக்கு வழியே தெரியாதாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தாலுமே நம்மளுடைய பிரெயின்ல வழி உணரக்கூடிய வழி வாங்கிகள் இல்லையாம். இதன் காரணமா தான் நம்மளுடைய பிரெயினுக்கு வழியே தெரியாதாம். நம்மளுடைய கண்களை பயன்படுத்தி தான் எந்த ஒரு பொருளையுமே நம்ம பாக்குறோம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நம்மளுடைய பிரெயினோட உதவி மட்டும் இல்லைன்னா நம்மளால சரியாவே பார்க்க முடியாதாங்க. இதுக்கான காரணம் நம்மளுடைய கண்கள் ஏதாச்சும் பார்த்தாலுமே கூட அந்த ஒரு விஷயத்தை நமக்கு தலைகீழாதான் காமிக்குமா. ஆனா நம்மளுடைய பிரெயின் தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை சரியா காமிக்குது. நம்பர் 13, ஒவ்வொரு மனிதனுக்குமே பிங்கர் பிரிண்ட் எப்படி வித்தியாசமானதாக இருக்குமோ அதே போலதான் நாக்கில் இருக்கக்கூடிய அச்சுமே வாங்க. இந்த நாக்கில் இருக்கக்கூடிய அச்சுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்குமா. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்மளுடைய டங்க் பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்திலயோ அப்படி இல்லைனா வெள்ளை நிறத்திலயும் இந்த மாதிரியான புடைப்புகள் இருக்கும். ஆக்சுவலா இந்த ஒரு புடைப்புகளை கண்டிப்பா நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சுவை மொட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையுமே இது பாப்பில்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் நம்மளுடைய டங்க் முழுவதுமே சுவை மொட்டுகள் இருக்கும். அண்ட் நம்மளுடைய டங்குல ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு சுவைகளை அறியக்கூடிய சுவை மொட்டுகள் இருக்குமாங்க. சாதாரணமா ஒரு மனிதனோட டங்க்ல மட்டுமே 2000 முதல் 10000 சுவை மொட்டுகள் இருக்குமா. இந்த சுவை மொட்டுகள் எல்லாமே 2 வாரங்களுக்கு ஒரு முறை இறந்து போயிடுமா, அதுக்கப்புறம் புதியதாக மாற்றம் செய்யப்படுது. நம்பர் 14, நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணிமைகள் கீழே இருக்கக்கூடிய கண்ணிமைகளை விட மேல இருக்கக்கூடிய கண்ணிமைகள்ல அதிகமான முடிகள் இருக்கும். அதாவது கீழே இருக்கக்கூடிய கண்ணிமைகளை விட மேல இருக்கக்கூடிய கண்ணிமைகளுக்கு 2 மடங்குக்கும் அதிகமான கண்ணிமைகள் இருக்குமாங்க. இன்னும் உங்களுக்கு டீடைலா சொல்லணும்னா கீழே இருக்கக்கூடிய கண்ணிமைகள்ல 100 முடிகள் இருக்கும், இதுவே மேல இருக்கக்கூடிய கண்ணிமைகள்ல 200 முடிகள் இருக்குமாங்க. இந்த கண்ணிமைகள் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு 5 to 6 முடிகள் கொட்டதான் செய்யுமோ. அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல மீண்டும் வளர்றதுக்கு 4 வாரங்கள் ஆகுமாம். நம்பர் 15, நம்ம பேச்சு நம்மளுடைய விரல பார்க்கும் போது விரல இருக்கக்கூடிய நகத்துல இந்த மாதிரியான டாட்ஸ் இருக்கும். ஆனா நம்மளுடைய நகத்துல இருக்கக்கூடிய இந்த வெள்ளை டாட்டா பார்த்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சு பயப்படுவோம். ஆக்சுவலா இந்த மாதிரி நம்மளுடைய நகத்துல ஒயிட் டாட்ஸ் ஏற்படுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய மூக்குக்கும் வாய்க்கு மேல் பகுதியில இந்த மாதிரியான ஒரு பகுதி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு பகுதியை பில்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதே போல நம்மளுடைய உடலை பார்த்தா பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். லைக் பண்ணிட்டு இருப்பீங்க நம்பறேன். கூடவே நம்மளுடைய சேனல போய் செக் பண்ணி பாருங்க, அதிகமான வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பை.